ஹலோ. ஸோ நம்ம வந்து ஷோடிஞ்சர் இக்வேஷன் பார்த்தோம், டைம் டிபெண்டன்ட் இக்வேஷன், டைம் இண்டிபெண்டன்ட் இக்வேஷன் ரெண்டும் பார்த்தோம். இப்போ இந்த ஷோடிஞ்சர் இக்வேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது, அது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் இக்வேஷன் எல்லாம் சரி தான், அது எப்படி நம்ம ஆக்சுவல் சிஸ்டமில் கொண்டு வருவோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு சிஸ்டம் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட்டிக்கல் இன் அ பாக்ஸ் அப்படின்னு பேர். இந்த பாக்ஸ் அப்படின்னா என்ன, பொதுவாக ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டப்பா. இப்போது மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு டப்பா அப்படின்னா என்ன, டப்பா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபைன்மெண்ட், அதாவது ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸோட வால்ஸ் தாண்டி அதால் வெளியே வர முடியாது, அந்த உள்ளே இருக்கிறது உள்ளே இருக்கும் அப்படிங்கிறது தான் பாக்ஸ், இது தாண்டி வர முடியாது. இப்போது இந்த பாக்ஸ் வந்து ஒரு த்ரீ டைமென்ஷனல் பாக்ஸ், எக்ஸ், ஒய், இசட் மூணுமே கன்ஃபைன்மெண்ட் இருக்குது. பட் நாம் வந்து பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், அதனால் வி ஆர் கோயிங் டு கன்சிடர் பார்ட்டிக்கல் இன் அ ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ். இந்த பாக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் கோயிங் டு பி அ ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ், ஒன் டி பாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு கன்சிடர் வாட் இஸ் கால்ட் இஸ் அ ஒன் டைமென்ஷனல் இன்ஃபினைட் பொட்டென்ஷியல் பாக்ஸ். அப்படின்னா என்ன, அதாவது இந்த வால் இருக்குல்ல அதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் பேரியர் இருக்கும். இப்போ இந்த பார்ட்டிகளோட எனர்ஜி வந்து அந்த பொட்டென்ஷியல் பேரியரோட அதிகமாக இருந்ததுன்னா அதால் வெளியே வந்துட முடியும், அதை வந்து அதை உடச்சிக்கிட்டு வெளியே வந்துடலாம். இப்போ நீங்களே இருக்கீங்க, ஒரு ரூம் இருக்க வச்சுக்கோங்க, அந்த ரூமோட வால்ஸ் வந்து ஒரு பேப்பரால் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஈஸியாக கிழிச்சு வெளியே வந்துடலாம். ஆனால் அதே அந்த ரூமோட வால் வந்து ஒரு கான்க்ரீட்டால் இருக்குது அப்படின்னா உங்களால் வெளியே வர முடியாது. இப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் அந்த கான்க்ரீட் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஃபினைட் பொட்டென்ஷியல் மாதிரி, ஆக அந்த பார்ட்டிகளோட எனர்ஜி வந்து அந்த பேரியரை விட அதிகமாக இருந்ததுன்னா அந்த பார்ட்டிகல் கேன் கம் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஆனால் இன்ஃபினைட் அப்படிங்க வரும்போது இந்த பார்ட்டிகளோட எனர்ஜி என்னவாக இருந்தாலும் அதால் வர முடியாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதாவது எந்த கண்டிஷன்லையும் அந்த பார்ட்டிகளால் அந்த பாக்ஸை விட்டு வெளியில் வரவே முடியாது அப்படிங்கிறது தான் இன்ஃபினைட் பாக்ஸ். இந்த ஒன் டைமென்ஷன் என்ன, எக்ஸ், ஒய், இசட் இல்லாமல் வி ஆர் கோயிங் டு கன்சிடர் ஒன்லி எக்ஸ், அவ்வளோதான். வி ஆர் கோயிங் டு கன்சிடர் டூ வால்ஸ். ஸோ இந்த பார்ட்டிகல் வந்து ஒரே ஒரு டைமென்ஷன் மட்டும்தான் மூவ் ஆக முடியும், அந்த ஒரு டைமென்ஷனில் அதுக்கு ரெண்டு வால் இருக்குது, பொட்டென்ஷியல் பேரியர் இருக்குது, அதை தாண்டி அதால் வர முடியாது அப்படிங்கிறது தான் வந்து பார்ட்டிக்கல் என்ன ஒன் டைமென்ஷனல் பொட்டென்ஷியல் பாக்ஸ். இது வந்து ஷோடிஞ்சர் இக்வேஷனை ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறதுக்காக கன்சிடர் பண்ணிக்கிற ஒரு சிம்பிள் சிஸ்டம். ஆனால் இந்த மாதிரி சிஸ்டமுக்கு வந்து யூஸே இல்லையா, இது இமேஜினேஷன் சிஸ்டமா, ஒரு ஃபுல் மேத்தமெட்டிக்கல் சிஸ்டமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் பார்க்குறோம், இதே வந்து ஒரு த்ரீ டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படின்னு போகும்போது நாம் வந்து மெட்டல்ஸ் இருக்குல்ல கண்டக்டர்ஸ், மெட்டல்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து இந்த கேஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது மெட்டல்ஸில் இருக்கிற அந்த மெட்டல் அயானிக் லேட்டிஸ் அப்படிங்கிறது வந்து அது பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மெட்டல் ஆட்டமுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து அந்த கன்ஃபைன்மெண்ட், அதுக்குள்ளே வந்து அதோட ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். உதாரணமாக காப்பர் எடுத்திங்கன்னா காப்பரோட அட்டாமிக் நம்பர் 29, இந்த 28 எலக்ட்ரான் வந்து அந்த ஆட்டம்லேயே இருக்கும், பட் ஒரு எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக இருக்கும், இதுக்கு வந்து பேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு பேர். இப்போ இந்த காப்பர் அயான்ஸ் அந்த லேட்டிஸில் இருக்கிற எஃப்சிசி லேட்டிஸில் இருக்கிற காப்பர் அயான் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும், அதுக்குள்ளே இருக்கிற இந்த எலக்ட்ரான் வந்து பார்ட்டிகல் இன் அ பாக்ஸ். ஆக இதுக்கும் வந்து ஒரு யூஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப இருக்கிறதுலையே குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்ளிகேஷன்லேயே ஷோர்டேஜர் யூசேஜ்லேயே ரொம்ப சிம்பிள் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இந்த பார்ட்டிகல் இன் அ பாக்ஸ் தான். ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிளாக இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஒன் டைமென்ஷனல் இருக்குது, இது எக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸில் ரெண்டு பேரியர் இருக்குது, இன்ஃபினைட் பொட்டென்ஷியல் பேரியர். அப்போது இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எல். இந்த எல்ங்கிறது தான் லென்த் ஆஃப் த பாக்ஸ். இப்போது இந்த ரெண்டு பேரியருக்கு நடுவில் அந்த பார்ட்டிகிளாக்கான பொட்டென்ஷியல் ஜீரோ, விச் மீன்ஸ் அந்த பார்ட்டிகல் மேலே எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல, அந்த பார்ட்டிகல் வந்து ஃப்ரீ ஃப்ரீ பார்ட்டிகலாக இருக்குது. ஆனால் இந்த வாலை விட்டு அந்த பார்ட்டிகலாக வெளியில் போக முடியாது, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோக்கு கம்மியாகவும் சரி, எக்ஸ் ஈக்குவல் டு எல்லுக்கு அதிகமாகவும் சரி அந்த பார்ட்டிகலால் போக முடியாது. ஏன்னா இந்த இடத்துலையும் பொட்டென்ஷியல் இன்ஃபினிட்டி, இந்த இடத்துலையும் பொட்டென்ஷியல் இன்ஃபினிட்டி. இதுதான் அந்த பாக்ஸோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன். இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே தான் அந்த பார்ட்டிகல் இருக்குது, அப்போ அந்த பார்ட்டிகலோட வேவ் ஃபங்க்ஷனும் இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது, சையும் இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோலேருந்து கீழே போனாலும் சரி, எக்ஸ் ஈக்குவல் டு எல்லுக்கு மேலே போனாலும் சரி, சை வந்து ஜீரோ. ஆனால் இந்த இடத்துல மட்டும் சை நான் ஜீரோ, ஏதோ ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த வேவ் ஃபங்க்ஷன் தான் வந்து அந்த பார்ட்டிகலை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இதுதான் நம்ம சிஸ்டம். இப்போ எதுக்கு நம்ம எப்படி ஷோர்டேஜ் இக்வேஷன் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டேஷ்னரி சிஸ்டம், ஏன்னா உள்ளே இருக்கிற பொட்டென்ஷியல் ஜீரோ, அப்போ ஃபோர்ஸஸும் ஜீரோ. அப்போ டைம் பொறுத்து எதுவும் மாறப்போது இல்லை, அந்த பார்ட்டிகளோட ஸ்டேட்ஸ் எனர்ஜி லெவல்ஸ் வந்து டைம் பொறுத்து மாறாது அப்படிங்கிறனால இதை வந்து நம்ம ஸ்டேஷ்னரியாக எடுத்துக்கலாம். அப்போது நம்ம வந்து ஷோர்டேஞ்சர் டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷனே யூஸ் பண்ணலாம். ஷோர்டேஞ்சர் டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் என்ன, ஒன் டைமென்ஷனில் ஷோர்டேஞ்சர் டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் டோ ஸ்கொயர் ஃபைவ் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எம் பை எச் கிராஸ் ஸ்கொயர்
மைனஸ் வி ஃபை இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ஃபை அப்படிங்கிறதும் வேவ் ஃபங்க்ஷன் தான், சைங்கிறது வேவ் ஃபங்க்ஷன் தான். நான் வந்து அந்த இடத்துல பொசிஷன் டைம் சேர்ந்த வேவ் ஃபங்க்ஷன் சை அப்படின்னும், வெறும் பொசிஷன் மட்டும் இருக்கிறத ஃபைன் எடுத்துக்கிட்டோம். பட் இந்த இடத்துல ஃபை சை இடத்துல எல்லாம் லொக்கேஷன் தான், அதனால் நான் வந்து இதை சை அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த சை வந்து பியூர்லி பொசிஷன் டிபெண்டன்ட், ஸோ வெறும் பொசிஷன் மட்டும் இருக்கிறது. சை இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன் அலோன். இப்போ இது ஷோர்டேஜ் டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஷோர்டேஜ் ஈக்குவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு டேர்ம் இருக்குது, எனர்ஜி டேர்ம் கைனடிக் எனர்ஜி டேர்ம் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம். இப்போ நமக்கு இதில் தெரியாதது அப்படிங்கிறதே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். ஒரு சிஸ்டமோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம வந்து ஷோர்டேஜ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு சிஸ்டம் கன்சிடர் பண்ணிக்கிட்டு அந்த சிஸ்டமோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதை பார்த்த உடனே அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபங்க்ஷனை சப்ஸ்டி பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சை வேல்யூஸ் கிடைக்கும். இதுதான் யூஸ்வலாக ஷோர்டேஜ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட். இப்போ நம்ம சிஸ்டம் என்ன, பார்ட்டிகல் என்ன பாக்ஸ். இப்போ இந்த சிஸ்டமில் பார்ட்டிகல் எங்கே இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு எல் குள்ள இருக்குது. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு எல்லில் பார்ட்டிகல் இல்லை, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோக்கு மேலேயும் எக்ஸ் ஈக்குவல் டு எல்லுக்கு கீழேயும் பார்ட்டிகல் இருக்குது. இந்த இடத்துல பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் என்ன, ஜீரோ. இப்போ நம்மளோட பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இந்த நம்ம கன்சிடர் பண்ணுற ரீஜனில் அது ஜீரோ. அப்போ இந்த ஈக்குவேஷனில் வியை வந்து நம்ம ஜீரோ அப்படின்னு போட போகிறோம். அப்போ நமக்கு ஷோர்டேஞ்சர் டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் என்னவாகிடும் அப்படின்னா, டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எம் இ பை ஹெச் கிராஸ் ஸ்கொயர் சை ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆகிடுது. இதில் நம்ம ஈயை வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும்போது இது ஈ இனிமேல் ஆப்ரேட்டர் கிடையாது, ஈ வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அது வந்து ஐகன் வேல்யூ அப்படின்னு பேர். ஏன்னா எனர்ஜி ஐகன் வேல்யூ அப்படின்னு பேர். அதாவது அந்த பாடிகளோட இந்த இடத்துல அதோட பாடிகளோட ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான எனர்ஜி இதுதான் ஈ. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஈக்குவேஷன் வந்து நான் டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் சை அப்படின்னு எடுக்கிறேன். இந்த கே அப்படிங்கிறது என்ன, இந்த கே ஸ்கொயர் அப்படிங்கிறது டூ எம் இ பை ஹெச் கிராஸ் ஸ்கொயர். எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால அதை ஒரு தனி பேராக கொடுத்து கே ஸ்கொயர்னு வச்சுக்கணும். இது ரொம்ப ஒரு ஃபெமிலியர் ஃபார்ம். இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸோட சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சை அப்படிங்கிறது சையோட சொல்யூஷன் சை ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஏ ஏ சைன் கே எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் கே எக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது அது சைனாகவும் இருக்கலாம், காசாகவும் இருக்கலாம், இல்லை அது காம்பினேஷனாகவும் இருக்கலாம். அது சைனா காசா இல்லை எந்த மாதிரி காம்பினேஷன் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது இந்த ஏபி. இந்த ஏபி அப்படிங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ். இங்கே வந்து நமக்கு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் இருக்கிறதுனால நம்ம ரெண்டு தடவை இன்டகிரேட் பண்ணுறோம். அந்த ரெண்டு தடவை இன்டகிரேட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும், அதுதான் ஏபி. இந்த ஏபி எப்படி கண்டுபிடிக்கலாம், அது வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ். இந்த ஏபி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து பவுண்ட்ரி கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். அது பவுண்ட்ரி கண்டிஷன் அப்படின்னா என்ன, பவுண்ட்ரி அப்படிங்கிறது இந்த சிஸ்டமோட இனிஷியல் இல்லை ஃபைனல் ஸ்டேட்ஸ். இந்த பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பவுண்டரி கண்டிஷன் ரொம்ப சிம்பிள். நமக்கு வந்து ரெண்டு இடத்துல ரெண்டு வால் இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் ஒரு பொட்டன்ஷியல் பேரியர் இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு எல்லில் ஒரு பொட்டன்ஷியல் பேரியர் இருக்குது. ரெண்டு இடத்துலையுமே அந்த பார்ட்டிகளோட வேவ் ஃபங்க்ஷன் ஜீரோ, ஏன்னா அந்த இடத்துல பார்ட்டிகள் இல்லை. அப்போ அந்த பார்ட்டிகளோட வேவ் ஃபங்க்ஷன் ஜீரோ. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னும் போதும் சை ஜீரோ தான், எக்ஸ் ஈக்குவல் டு எல் அப்படின்னும் போதும் சை ஜீரோ தான். இதுதான் நம்ம பவுண்டரி கண்டிஷன்ஸ். இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏபியோட வேல்யூஸ் கிடைக்கலாம். ஸோ நம்ம முதல்ல எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ சை ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறத அப்ளை பண்ணுவோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா சையோ ஜீரோ. அப்போ ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஜீரோ ப்ளஸ் பி காஸ் ஜீரோ. சைன் ஜீரோ ஜீரோ, இந்த டைம் ஜீரோ ஆகிடுச்சு. காஸ் ஜீரோ ஒன், அப்போ பி மட்டும் தான் பாக்கி இருக்குது. அப்போ இதிலே நம்ம கிடைக்கிறது வந்து பி ஈக்குவல் டு ஜீரோ. ஆக நம்ம வேவ் ஃபங்க்ஷனில் சைன் மட்டும்தான் இருக்குது, அந்த காஸ் டைம் கிடையாது, பி ஜீரோ ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சது. இப்போ ரெண்டாவது பவுண்டரி கண்டிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு எல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் சை ஜீரோ தான். எக்ஸ் ஈக்குவல் டு எல் அப்ளை பண்ணும்போது சை ஜீரோ ஏ சைன் கேஎல், பி ஜீரோ ஆகிடுச்சு. அதனால் நான் பி காஸ் கேஎல் எழுத வேண்டாம், ஆல்ரெடி பி ஜீரோ தான். ஏ சைன் கேஎல் அப்படின்னு வருது. இந்த ஏ சைன் கேஎல்ல ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னா, ஒன்று ஏ ஜீரோவாக இருக்கணும் இல்லை சைன் கேஎல் ஜீரோவாக இருக்கணும். ஏ ஜீரோவாக இருக்க முடியாது. ஏன்னா வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஏ சைன் கேஎக்ஸ் ப்ளஸ் பி காஸ் கேஎக்ஸ்னு போட்டோம், ஆல்ரெடி பி ஜீரோ ஆகிடுச்சு. இப்போ ஏவும் ஜீரோ அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷன் இல்லைன்னு ஆகிடும். அப்போ ஏ கண்டிப்பாக ஜீரோவாக இருக்க முடியாது. அப்போ எது ஜீரோவாக இருக்கணும், சைன் கேஎல் தான் ஜீரோவாக இருக்கணும். சைன் ஃபங்க்ஷன் எப்போல்லாம் ஜீரோவாக இருக்கும், சைன் அப்படிங்கிறது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன், அதோட பீரியட் வந்து டூ பை. ஆனால் சைன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி பை சை சைன் வந்து ஜீரோவாக இருக்கும். சைன் ஜீரோ ஜீரோ, சைன் பை ஜீரோ, சைன் டூ பை ஜீரோ, சைன் த்ரீ பை ஜீரோ. அப்போ எப்போல்லாம் இந்த கேஎல் வேல்யூ வந்து
என் பையா இருக்கோ, என் அப்படிங்கிறது இன்டீஜர், என் வந்து 0, 1, 2, 3 அப்படின்னு என்ன வேல்யூ வேணா இருக்கலாம், எனி இன்டீஜர் வேல்யூ. அப்போ எப்போல்லாம் கேஎல் வந்து என் பையா இருக்கோ அப்போல்லாம் வந்து சைன் கேஎல் வந்து 0 இருக்கும். நம்ம இதுலேயே நமக்கு கே ஒரு வேல்யூ கிடைக்குது. இப்போ கே என்ன, கே அப்படிங்கிறது என் பை பை எல். ஆனால் நமக்கு இன்னும் ஏ கிடைக்கல, நம்ம ஏ கிடைக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் கிடச்ச வேல்யூஸ் வச்சு என்னோடய வேவ் ஃபங்க்ஷன் எழுதலாம். இந்த வேவ் ஃபங்க்ஷன் சை, இந்த வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அந்த பார்ட்டிகுலர் இந்த பாக்ஸோட வேவ் ஃபங்க்ஷன், அது வந்து ஏ சைன் கேஎல், கே அப்படிங்கிறது என் பை பை எல் இன்டு எக்ஸ், இதுதான் வேவ் ஃபங்க்ஷன். இதில் நமக்கு இன்னும் ஏ தெரியாது, ஆனால் நமக்கு வந்து கே தெரியும். கே வந்து என் பை பை எல், ஆனால் கே ஸ்கொயர் அப்படிங்கிறது என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர். பட் நம்ம முன்னாடி எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கே அப்படிங்கிறது வந்து 2mE/h² அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் மாற்றி எழுதினோம் அப்படின்னா நமக்கு எனர்ஜி வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2mE/h². அப்போ இ என்ன, இ வந்து இந்த h² அப்படிங்கிறது வந்து h cross அப்படிங்கிறது h/2π. நம்ம அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா இ வந்து என் ஸ்கொயர் h² பை 8mL². இதுதான் வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கான எனர்ஜி ஐகன் வேல்யூஸ், அப்படி இல்லைன்னா அதுக்கு என்னெல்லாம் எனர்ஜி இருக்கலாம் அப்படிங்கிற வேல்யூஸ். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு n வருது, இந்த இ அப்படிங்கிறது எந்த வேல்யூ வேணால் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு n வருது, அப்போ வந்து இங்கேயும் ஒரு n போட்டுக்கலாம். இந்த எண்ணுங்கிறது சிம்பிள் நம்பர் தான், 1, 2, 3 என் ஈக்குவல் டு 1, 2, 3 என் வந்து அப்படிங்கிறது இன்டீஜர். இதில் எண்ணில் 0 இருக்கலாம், ஆனால் நம்ம 0 இங்கே போடலை. ஏன் போடலை அப்படின்னா, எண்ணில் 0 போட்டோம் அப்படின்னா எனர்ஜி 0 ஆகிடும். எனர்ஜி 0னா அந்த இடத்துல பார்ட்டிகளே இல்லைன்னு அர்த்தம். இப்போ பார்ட்டிகள் இல்லாத ஒரு சிஸ்டம் பற்றி நான் பேச போகிறது இல்லை. ஸோ பார்ட்டிகள் இருக்கணும் அப்படின்னா மினிமம் என் 1 இருக்கணும். இந்த என் 1, 2, 3 போடும்போது நமக்கு வந்து வேறு வேறு வேல்யூ கிடைக்குது. இப்போ E1 அப்படின்னா h² / 8mL². E2 அப்படின்னா 4h² / 8mL². இப்போ இந்த h² / 8mL² E1 வேல்யூ. அப்போ E2 வந்து 4 times E1, E3 வந்து 9 times E1 அப்படின்னு போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற பார்ட்டிக்கல் அதோடய எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே குவான்டைஸ் ஆகிருக்கு. இதுதான் கிரவுண்ட் ஸ்டேட் E1, அடுத்தது E2, அடுத்தது E3, அடுத்தது E4. இந்த EN அப்படிங்கிறது வந்து n² h² / 8mL². இப்போ E1ங்கிறது n² h² / 8mL², E2ங்கிறது 4 times E1, E3ங்கிறது 9 times E1, E4ங்கிறது 16 times E1, இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இந்த விஷயம் என்னென்னா, இந்த பார்ட்டிகள் வந்து ஒன்று E1 இருக்கலாம், இல்லை E2 இருக்கலாம், இல்லை E3 இருக்கலாம். இந்த நடுவில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் இருக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து 4 billion எனர்ஜிஸ், இதெல்லாம் கிடையாது. ஆக இதுதான் குவான்டைசேஷன். இந்த எனர்ஜி வேல்யூஸ் வந்து இட் இஸ் நாட் கண்டினியூஸ், டிஸ்க்ரீட்டாக E1, E2 இல்லை E3 அது மாதிரி ஒரு இது ஏதாவது ஒன்று தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் குவான்டைசேஷன். இந்த குவான்டைசேஷன் அப்படிங்கிறது தானாகவே வந்துருச்சு. இந்த n வேல்யூ நம்ம போடலை, எக்வேஷனில் தானாக வந்தது. இந்த பிளாங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளே அசியூம் பண்ணிக்கிட்டோம் E=nh(ν) அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல நம்ம எந்த அசம்ஷன் பண்ணலை, இருந்தாலும் வருது. அதனால் இந்த ஷ்ரோடிங்கர் இக்வேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது தானாகவே குவான்டைசேஷன் வருது அப்படிங்கிறது இந்த பிளாங்கோட அசம்ஷனையும் உண்மை அப்படின்னு நம்ம நிரூபிக்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ n கிடச்சிருச்சு, எனர்ஜி கிடச்சிருச்சு, வேவ் ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு. அதனால் வேவ் ஃபங்க்ஷனில் ஏ என்னென்னு நமக்கு தெரியாது. இந்த ஏ என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும், அதுக்கு வந்து நார்மலைசேஷன் அப்படின்னு பேர். நார்மலைசேஷன் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன். இந்த நார்மலைசேஷன் என்னன்னு புரியணும் அப்படின்னா, வேவ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு நமக்கு முதல்ல புரியணும். இந்த வேவ் ஃபங்க்ஷனோட ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இந்த வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற அந்த வேல்யூ அந்த பார்ட்டிகளோட எந்த ஃபிசிக்கல் பேராமீட்டரை குறிக்குது அப்படின்னு தெரியணும். இது வந்து நிறைய பேர் நிறைய பேசினாங்க. இது வந்து அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆரம்பித்த காலத்தில் இது என்னவாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆரம்பித்த காலத்தில் நிறைய ஆளாருக்கு ஒன்று சொன்னாங்க. ஷ்ரோடிங்கரே ஒன்று சொன்னார், இந்த வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்ட்டிகளோட சார்ஜ் டென்சிட்டியாக இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அது யாரும் ஒத்துக்கல. கடைசியாக வந்து மேக்ஸ் பான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், அவர் சொன்னது தான் நம்ம இப்போதைக்கும் ஒத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அது மாறினாலும் மாறலாம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த இப்போ பார்த்தீங்கன்னா சை அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ரியல் மீனிங் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். சை வந்து A+IB, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இங்கே ஐ இருக்குது, ஐங்கிறது இமேஜினரி நம்பர். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் சை ஸ்கொயர், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்டூ அதோட காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் A+IB
இந்த சை ஸ்டார் அப்படிங்கிறது ஏ மைனஸ் ஐபி. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்டூ அதோட காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கிடைக்கும். இப்போது சை வந்து இமேஜினரி நம்பராக இருந்தாலும் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தாலும் சை ஸ்கொயருங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு ரியல் நம்பர். அப்போது சைக்கு நம்மளால் ஒரு ஃபிசிக்கல் மீனிங் கொடுக்க முடியாட்டாலும் சை ஸ்கொயருக்கு கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த சை ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் வந்து சை ஸ்கொயர் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அப்படின்னு சொன்னாங்க. சை ஸ்கொயருங்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நம்ம சையோட வேல்யூ எவாலுவேட் பண்ணணும். என்ன சை வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஜீரோலேருந்து ஒன்னாக ஏதாவது வேல்யூவாக இருக்கும். அது ஜீரோவாக இருந்ததுன்னா அந்த இடத்துல அந்த பார்ட்டிக்கல் இருக்காது. அது ஒன்னாக இருந்ததுன்னா அந்த இடத்துல அந்த பார்ட்டிக்கல் இருக்கும் அப்படிங்கிறது தான் சையோட மீனிங், சை ஸ்கொயரோட மீனிங். ஸோ ஸ்கை ஸ்கொயருங்கிறது அப்படிங்கிறது ஒரு இடத்துல பார்ட்டிக்கல் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ தான் சை ஸ்கொயர். இப்போது இதை வச்சு பார்க்கும்போது ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, ஒரு எலக்ட்ரானோ ஒரு ப்ரோட்டானோ இல்லை நானோ நீங்களோ யாராக இருந்தாலும் சரி ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னும்போது இந்த பார்ட்டிக்கல் எக்ஸிஸ்ட் அப்படின்னும்போது நாம் ஒரு இன்டெகிரேட் பண்ணி பார்க்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி சை ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி அந்த லிமிட்குள்ளே இந்த எக்ஸ் டைரக்ஷனில் அந்த பார்ட்டிக்கல் இருக்கிறதுக்கான மொத்த ப்ராபபிலிட்டி இது என்னவாக இருக்கணும்? பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக ஒன்னாக தான் இருக்கணும். பார்ட்டிக்கலே இல்லை, எங்கேயுமே பார்ட்டிக்கல் இல்லை அப்படின்னா இது ஜீரோவாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டைமென்ஷனில் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறோம் அப்படின்னா இட் மீன்ஸ் த என்டையர் யூனிவர்ஸ் இந்த மொத்த பேரண்டத்துக்குள்ளே அந்த பார்ட்டிக்கல் எங்கேயோ இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதோட டோட்டல் ப்ராபபிலிட்டி ஒன்னாக இருக்கும். இது ஜீரோவாக இருந்ததுன்னா அந்த பார்ட்டிக்கலே இல்லை அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனால் நம்ம கேஸில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து இந்த இன்டெகிரேஷனை மூணு பகுதியாக எழுதலாம். அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ நம்ம பாக்ஸ் இருக்குல்ல அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜீரோ சை ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் ஜீரோ டு எல் இது நம்ம பாக்ஸ் நம்மளோட பார்ட்டிகுலர் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸோட பாக்ஸ் சை ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் எல் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி சை ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்போ டோட்டல் ஒன் கண்டிப்பாக, இது ரெண்டும் ஒரே இன்டெகிரேஷன் தான். நான் அந்த லிமிட்டையே வந்து மூணு பகுதியாக எழுதியிருக்கேன். ஆனால் இப்போ நம்ம பார்ட்டிக்கல் வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்குன்னு சொல்லியாச்சு, அந்த பாக்ஸோட பொட்டன்ஷியல் பேரியர் இன்ஃபினிட்டின்னு சொல்லியாச்சு. அப்போது ஜீரோ தாண்டியும் சரி எல் தாண்டியும் அந்த பார்ட்டிக்கலோட வெளியில் போக முடியாது. அப்போ கண்டிப்பாக இந்த ஜீரோ தாண்டி அந்த பார்ட்டிக்கல் இருக்காது. அப்போது இந்த பகுதி ஜீரோ, எல் தாண்டியும் அந்த பார்ட்டிக்கல் இருக்காது, அப்போ இதுவும் ஜீரோ. ஆக அந்த பார்ட்டிக்கல் வந்து பாக்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே ஒன்னாக இருக்கிற இந்த டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து ஜீரோலேருந்து எல்குள்ளேயே ஒன்னாக இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி லிமிட் மாற்றி இதுக்குள்ளே ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நார்மலைசேஷன். ஸோ இப்போ நம்ம நம்மளோட வேவ் ஃபங்க்ஷன் நார்மலைஸ் பண்ணுவோம். நம்ம வேவ் ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜீரோ டு எல் சை ஸ்கொயர் டிஎக்ஸ். நம்ம சை வந்து ஞாபகம் இருந்தால் ஏ சைன் என் பை எக்ஸ் பை எல். ஸோ ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் என் பை எக்ஸ் பை எல் டிஎக்ஸ். ஸோ ஏ கான்ஸ்டன்ட் சைன் ஸ்கொயர் என் பை எக்ஸ் பை எல் டிஃப்ரென்ஷியேட் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜீரோ டு எல் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து எல் பை டூ கிடைக்கும். ஆக ஏ ஸ்கொயர் எல் பை டூ அப்படிங்கிறது ஒன்னாக இருக்கணும். இது வந்து ஒன். அப்போ ஏ ஸ்கொயர் எல் பை டூ அப்படிங்கிறது ஒன்னாக இருக்கணும். அது எப்போ ஒன்றா இருக்கும் அப்படின்னா ஏ வந்து ரூட் ஆஃப் டூ பை எல்லாக இருந்தால் தான் ஒன்றா இருக்கும். ஆக இப்போ ஏ இக்குவல் ரூட் ஆஃப் டூ பை எல் போட்டோம் அப்படின்னா பார்ட்டிக்கலாக அந்த பாக்ஸ்க்குள்ளே கண்டுபிடிக்கான ப்ராபர்ட்டியே ஒன்றா மாறிடும். அப்போ இந்த ஏக்கு தான் வந்து நார்மலைசிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட வேவ் ஃபங்க்ஷன் நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் நமக்கு கிடச்சிருச்சு, ஒரு கம்ப்ளீட் வேவ் ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு. ஸோ ஃபார் அ பார்ட்டிக்கல் இன் அ பாக்ஸ் ஒன் டைமென்ஷனல் இன்ஃபினைட் பொட்டென்ஷியல் பாக்ஸ் இந்த வேவ் ஃபங்க்ஷன் சை ஆஃப் என் அப்படிங்கிறது ரூட் ஆஃப் டூ பை எல் சைன் என் பை எக்ஸ் பை எல். அதே மாதிரி எனர்ஜி அப்படிங்கிறது இஎன் இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை எயிட் எம் எல் ஸ்கொயர். இதில் என் என்னவாக இருக்கும்? என் வந்து ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வேவ் ஃபங்க்ஷன், இது எனர்ஜி. நம்ம இந்த வேவ் ஃபங்க்ஷனை ப்ளாட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வேவ் ஃபங்க்ஷனை ப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ இது என்னோடய பாக்ஸ், ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ். இந்த ஒன் டைமென்ஷன் தான் எக்ஸ் டைமென்ஷன். ஸோ பார்ட்டிக்கல் இதுக்குள்ளே எங்கேயோ இருக்குது, பார்ட்டிக்கல் இருக்குது. இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எல். இப்போது சை ஒன் அப்படிங்கிறது
சை ஒன்னுங்கிறது ரூட் ஆஃப் டூ பை எல் சைன் என் என் வந்து ஒன் ஆகிடும். அப்போது பை எக்ஸ் பை எல் என் ப்ளாட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் சை ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு எல்லில் சை ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு எல் பை டூவில் மிட் பாயிண்டில் சை ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ பை எல். அப்போது இதான் வந்து சை ஒன், வந்து சை ஒன். சை ஒன் நமக்கு எந்த மீனிங் தெரியாது, ஆனால் சை ஒன் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி, இது சை ஒனோட ஸ்கொயர். இது இட் மீன்ஸ் த ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல். ஸோ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பாக்ஸ்குள்ளே எனர்ஜி ஒன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் அந்த பார்ட்டிக்கல் இருந்தது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான மேக்ஸிமம் ப்ராபர்ட்டி வந்து மிட் பாயிண்ட்டில் இருக்குது. இந்த பாக்ஸோட மிட் பாயிண்ட்டில் அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான மேக்ஸிமம் ப்ராபர்ட்டி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சை டூ பார்ட் பண்ணி பார்க்கலாம். சை டூ வந்து சை டூ ஆஃப் எக்ஸ் வந்து ரூட் ஆஃப் டூ பை எல் சைன் என் பை எக்ஸ். ஸோ டூ பை எக்ஸ் பை எல். இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ சை ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு எல் சை ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு எல் பை டூவும் சை ஜீரோ தான். இங்கே டூ இருக்குது, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எல் பை டூ போட்டாலும் சை வந்து ஃபைவ் வரும், சை ஜீரோ தான். பட் எக்ஸ் ஈக்குவல் டு எல் பை ஃபோர் இந்த இடத்துல சை வந்து ஒன், எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எல் பை ஃபோர் இந்த இடத்துல சை வந்து மைனஸ் ஒன். ஆக நம்ம சையை ப்ளாட் பண்ணோம், சை டூவை ப்ளாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்படி ஒரு வேவ் கிடைக்கும். இது சை டூ. சை டூ ஸ்கொயர் ப்ளாட் பண்ணோம் அப்படின்னா பிகாஸ் இட்ஸ் ஸ்கொயர் ரெண்டுமே ப்ளஸ் ஆகிடும். இது சை டூ ஸ்கொயர். ஸோ இது சை ஒன் சை டூ, இது சை டூ ஸ்கொயர். இதோட ஆம்பிளிட்யூட் வந்து ரூட் ஆஃப் டூ பை எல், இதோட ஆம்பிளிட்யூட் வந்து டூ பை எல். இப்போது செகண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது ரெண்டு இடத்துல அந்த பார்ட்டிக்கலை கண்டுபிடிக்கிற ப்ராபர்ட்டி வந்து மேக்ஸிமம் இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எல் பை ஃபோரில், எக்ஸ் ஈக்குவல் டு எல் பை த்ரீ எல் பை ஃபோரில் ரெண்டு இடத்துலையும் அந்த பார்ட்டிகல் கண்டுபிடிக்கிற ப்ராபர்ட்டி வந்து அதிகமாக இருக்குது. நம்ம இன்னொன்று பார்க்கலாம். எக்ஸ்ஐ ஒன் ஃபஸ்ட் ஸ்டேட்டில் நமக்கு வந்து ஒரு ஆன்டி நோடு இருந்தது, ரெண்டு நோடு இருந்தது. சை டூவில் ரெண்டு ஆன்டி நோடு இருக்குது, மூணு நோடு இருக்குது. இப்போ சை த்ரீ நம்ம வந்து யோசிக்க வேண்டாம், சை த்ரீயில் வந்து மூணு நோடு ஆன்டி நோடு இருக்கணும், மூணு ஆன்டி நோடு இருக்கணும் அண்ட் நாலு நோடு இருக்கணும். ஸோ சை த்ரீ வந்து இப்படி போகும். ஸோ சை த்ரீயில் வந்து நமக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு ஆன்டி நோடு, நாலு நோடு இருக்கும், மூணு ஆன்டி நோடு இருக்கும். இது சை த்ரீ. சை த்ரீ ஸ்கொயர் வந்து இப்படி இருக்கும். இது சை த்ரீ ஸ்கொயர். ஆக என் அதிகமாக அதிகமாக ஆமாம் அந்த பாக்ஸ்குள்ளே பார்ட்டிக்கலை கண்டுபிடிக்கிற அந்த மேக்ஸிமம் ப்ராபர்ட்டி இருக்கிற இடம் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஆனால் ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் மிட் பாயிண்ட் தான். இந்த மேக்ஸிமம் ப்ராபர்ட்டியோட ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது யூ கேன் ஃபைண்ட் த பார்ட்டிக்கல் இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ இதான் வந்து பார்ட்டிக்கல் இந்த பாக்ஸ் சிஸ்டம். இது வந்து ஷோர்டேஜ் ஈக்வேஷனை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ என்ன பண்ணணும், ஒரு சிஸ்டம் கன்சிடர் பண்ணிக்கணும், அந்த சிஸ்டமோட பொட்டன்ஷியல் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபங்க்ஷனை எழுதணும் மேத்தமெட்டிக்கலாக, அதை வந்து ஷோர்டேஜ் ஈக்வேஷன் சப்ஸ்டிட் பண்ணணும். அந்த சிஸ்டம் வந்து ஸ்டேஷனரியாக இருந்ததுன்னா வி கேன் யூஸ் ஷோர்டேஜ் டைம் இண்டிபெண்ட் ஈக்வேஷன். இல்லை அது வந்து ஸ்டேஷனரியாக இருக்காது அப்படின்னா நம்ம வந்து ஷோர்டேஜ் டைம் டிபெண்ட் ஈக்வேஷன் யூஸ் பண்ணுவோம். இன் எனி கேஸ் அந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனை அந்த ஷோர்டேஜ் ஈக்வேஷன் சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறமா வில் சால்வ் த ஷோர்டேஜ் ஈக்வேஷன். We'll get the value for psi, the wave function, and other observables, energy, momentum, அதெல்லாம் கிடைக்கலாம்.